அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்திலிருந்து மன்னச்சநல்லூர் வரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாலங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலைகள் தரமாக இல்லை என்றும், இனி வரும் காலகட்டங்களிலாவது இந்த சாலை அப்போ இந்த பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு, அடுத்து வந்து சாலை அமைக்க போகிறாங்க, கொஞ்சம் விரிவாக்க பணியும் செய்யப்பட்டு அந்த சாலை பணிகள் நடக்கப் போகிறது. இந்த சாலை பணிகளில் ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் அதிக அளவுக்கு கமிஷன் நேரம் வாங்கியிருப்பாங்க. வாங்கினாலும் அதை கொஞ்சம் கொடுத்தாவது, இல்லைனா கூடுதலாக கொஞ்சம் நிதியை ஒதுக்கியாவது. அந்த வேலை பாலம் புதிய சாலைகள் எடுத்து நடத்தக்கூடிய அந்த டெண்டர் ஒப்பந்ததாரர் அவருக்கும் நஷ்டமாகாமல் சாலை மிகச் சரியாகவும் தரமாகவும் இருக்கணும். நாம் ஏற்கனவே சமயபுரத்திலேருந்து மன்னச்சநல்லூர் வரை 2016-15 அந்த காலகட்டங்களில் நம்ம பத்திரிகையில் லகரம் பத்திரிகையில் செய்தியாக போட்டோம். எப்படின்னா, அதாவது பிட்டு சாலை போட்டு துட்டு பார்க்கும் ஒப்பந்ததாரர் என்று நாம் செய்தியை வெளியிட்டிருந்தோம். அப்போல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து பெரிய அளவுக்கு அந்த டெண்டர்தாரர்கள் பெரிய அளவுக்கு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அப்போ கமிஷன் கிடையாது. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கும் கமிஷன் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க அங்கே, அதாவது ஒரு 8 கோடி டெண்டர், உண்மையான டெண்டர் என்ன, ஒரு பாலம் எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க, மாற்று வழி பாதை என்ன, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பெயர் பலகையும் கிடையாது. இங்கு சாலை வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, மாற்று வழியில் செல்லுங்கள். இதுதான் வந்து எத்தனை கோடி டெண்டர் அப்படிங்கிறது. முறையாக ஒரு பாலம் நடந்துகிட்ருக்கு. இப்போ சமயபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சமயபுரத்தில் ஒரு பாலம், அடுத்து வெங்கங்குடிக்கிட்ட ஒரு பாலம், அடுத்து வந்து சத்திரத்துக்கிட்ட ஒரு பாலம், மன்னச்சநல்லூரில் ஒரு பாலம், மொத்தம் ஒரு 5-6 பாலம் வருது. இந்த 5-6 பாலத்துக்கும் எவ்வளோ, ஒவ்வொரு பாலத்திற்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கப்படுகிறது. முதல்ல பாலம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, முதல்ல சைடில் விரிவாக்க பணின்னு ஒன்று செய்கிறீங்க, அந்த விரிவாக்க பணிக்கு எவ்வளவு, மாற்று வழி பாதை செய்கிறீங்களா, அந்த மாற்று வழி பாதைக்கு எவ்வளவு, எந்த விதமான திட்ட விரிவாக்க முறையும் உங்களுக்குள்ளே செஞ்சு உங்களுக்குள்ளே பணம் வாங்கிக்கிறீங்க. ரைட்டு. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தினுடைய நோக்கி, அந்த நோக்கத்திற்கு அவங்கவுங்க ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒவ்வொரு பாலம் எந்த வேலை நடக்கிறது, என்னென்ன பொருள் மேற்கொண்டு செய்யப்படுகிறது, ஐஎஸ்ஓ தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு அந்த கட்டமைப்பு பணிகள், அந்த கட்டுமான பணிகள் நடக்கிறதா, அடுத்த தார் சாலைகளுக்கு தார் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளுக்கும் ஒரு இடத்துல சமயபுரம் நாள் ரோட்டில் ஒரு பெரிய பதாகை ஒன்று வைங்க, பதாகை ஒன்று வச்சு இந்தந்த பொருட்கள் கொண்டு இந்தந்த பொருட்கள் தரமான முறையில் நாங்கள் சல்லியிலேருந்து தார்லேருந்து கம்பியிலேருந்து எல்லாமே நாங்கள் தரமாக செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு பதாகை சமயபுரத்தில் நீங்கள் ஒரு பதாகை வச்சு டெண்டர் தாரர் இவர் இத்தனை கோடி ரூபாய் இது, நீங்கள் மாவட்ட செயலருக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்தீங்களா, ஒன்றிய செயலருக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்தீங்களாலாம் மக்கள் யாரும் கேட்க போகிறாங்களா, கிடையாது. நீங்கள் எவ்வளோ டெண்டரு அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? ஏவா வேலு அமைச்சர்கள் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ரெண்டு துறையில் நீங்கள் இருக்கீங்க. ரெண்டு துறையில் நீங்கள் இருந்து உங்களால் பெரிய அளவுக்கு சேவைகள் செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுடைய துறையை தூக்கி அப்படியே இன்னொருத்தருக்கு யாருக்காவது கொடுங்க. இந்த அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? திருச்சியில் 2 பேர் இருக்காங்க, புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருக்கார், தஞ்சாவூரில் 2 பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் அமைச்சர் பதவிகளை மாற்றி கொடுங்க. இந்த சமயபுரத்துலேருந்து மன்னச்சநல்லூர் வரை ஒரு 4-5 பாலம் பண்ணுறாங்க. அந்த 4-5 பாலம் வந்து தரமாக இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. அந்த பாலத்தினுடைய மதிப்பும் இதுவரை வந்து ஒரு பெயர் பலகை வைக்கலை. தார் சாலை எவ்வளவு விரிவாக்க பணி, முதல்ல ஒரு 4 அடிக்கு வந்து விரிவாக்க பணி செஞ்சுருக்காங்க. அந்த விரிவாக்க பணிக்கு எவ்வளோ முதல்ல தொகை எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எந்த விதமான ஒரு பத்திரிகையிலே எதுலேயுமே செய்தி வரல. அப்போ நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகம் இருக்குது. 8 கோடி ரூபா டெண்டருங்கிறாங்க. ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா டெண்டராக இருந்து அதை யார் குறைந்த விலைப்புள்ளி கொடுத்து அப்படி அதுலேயும் வந்து கமிஷன் வாங்கிக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து வைப்பது யார்? முன்னாள் அதிமுக ஆட்சியில் சேலத்தில் பெரிய அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் என்று இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுறதா? ஏங்க, அதாவது நான் அடுத்த மாதத்துக்கு சாப்பிட வேண்டியதை இப்போயே நான் வயிற்று கிழிச்சு கொடுக்க முடியுமா? அந்த வேலைகளைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே நடந்தது. ஊழல் முறையீடு அதிமுகவில் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை, நடந்தது. ஆனால் திமுகவில் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறது. திமுகவில் கிளை செயலாளர் வரை சம்பாதிக்கலாம், கிளை செயலாளர் வரை பணம் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு தாக்கம் அப்போல்லாம் முன்னாடி இருந்தது. கிளை செயலாளர்களையும் பணம் இருந்துச்சுன்னா, இப்போ வெங்கங்குடியிலையோ மலையடிப்பட்டியிலையோ கிளை செயலாளர் இருக்குன்னா அவர் ஒரு 10,000 ரூபா 50,000 ஒரு 1 லட்சம் சம்பாரிச்சார்னா பக்கத்து வீட்டில் செய்வார். அந்த கோயிலுக்கு சங்கிலியர் கோயிலுக்கு, ரங்கநாயர் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு கூழுகண்டி ஊற்றுவார், ஒரு அன்னதானத்துக்கு போடுவார். அப்போ பணம் வருமானம் என்பது பறந்துபட்டு போகணும். அரசியல் அமைப்பு என்ன சொல்லுகிறது?
கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வருமானம் பார்க்கக்கூடியவங்க. அதனால் கிளைச் செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்களையும் கடுமையான போட்டி இருக்குல்ல. நீங்கள் ஏன் அனைவரையும் சம்பாதிக்க விடாமல் அமைச்சர் மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எம்எல்ஏ கூட இன்றைக்கி திமுக ஆட்சியில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலை, அவங்க வந்து வருமானம் பார்க்கல, நிறைய செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அமைச்சர்களுடைய இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு துறைகளை வந்து பிடுங்கி தரணுங்கிறது ஒன்று. சரி, இப்போ சமயபுரத்துலேருந்து மன்னச்சநல்லூர்லையும் இந்த போடக்கூடிய சாலைகளுக்கு, அதே மாதிரி சமயபுரத்துலேருந்து கோயில் வரலையும் அந்த திருவிழா காலகட்டங்களில் ஒரு பிட்டு சாலை போட்டு துட்டு பார்த்து விட்டார்கள் என்று நான் தான் அந்த செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஆகையினால் நீங்கள் பணம் சம்பாதிங்க வேண்டான்னு சொல்லலை, அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டு, எப்படி அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்களிடத்தில் வேண்டாம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். 600,000 கோடிக்கு மேலே அதிமுக ஆட்சியில் கடை, உங்கள் ஆட்சியில் எவ்வளோ கடை வரப்போகுது கொஞ்சமாக சிந்தித்து நீங்கள் சமயபுரத்து மாரியம்மனுடைய அந்த தெய்வத்திற்கு கட்டுப்படுங்கள். மனசாட்சிக்கு நீங்கள் கட்டுப்படலைனாலும் தெய்வத்துக்கு கட்டுப்படணும். தெய்வம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்படணும். இந்த சாலைகளில் இவ்வளோ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் எந்த வேலைக்கும் எந்த விதமான கட்டுமான பணிகளோ தரமான ஐஎஸ்ஓ தரச்சான்று உள்ள பொருளுக்கோ எதுவுமே கொண்டு நீங்கள் அமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு இருக்கிறது. மாற்று வழி பாதைக்குன்னு ஒரு தொகை ஒதுக்குவாங்க, அதுவும் இல்லை. உதவி கோட்ட பொறியாளருக்கோ வேறு யாருக்கோ நம்ம மனு போட்டாலோ புகார் மனு அனுப்பினாலோ எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நெடுஞ்சாலை துறையிலே இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மன்னச்சநல்லூர் முதல் சமயபுரம் வரை பாலங்கள் தரமாக இருக்கணும், சாலை பணிகள் விரிவாக்க பணிகள், சாலை இன்னும் புதிய சாலைகள்லாம் தரமாக அமைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.